ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செட் லாங்குவேஜ் எக்ஸைஸ் 1.4 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, என் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா நம்மளுக்கு தெரியும் ஹோல் நம்பர், அண்ட் என் இஸ் லெஸ் தன் 4 கொடுத்துருக்காங்க. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, அதாவது 2 × n, என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அண்டு n இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க, அண்டு சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், யூனியன் கிடையாது இன்டர்செக்ஷன், அதுக்கேற்ற ஃபார்முலா நீங்கள் போடணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இந்த ஏவும் பியும் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுனா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எழுதினா தான் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ எடுத்துப்போம். ஏல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் நம்ம தெரியும், 0, 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே எது வரைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 4 வரைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோடய வேல்யூ என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 0, 1, 2, 3 வரைக்கும் நிறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த என்னோடய வேல்யூ எங்கே நம்ம அப்ளை பண்ணோம், 2n கொடுத்துருக்காங்க. அந்த என்ற இடத்துல நம்ம 0 போட்டோம், என்ன வருது, 2 power 0 1, நம்மளுக்கு தெரியும் ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எனி நம்பர் பவர் எனி திங் டு த பவர் 0னா அதோடய ஆன்சர் வந்து 1. இப்போ 2 power இந்த என்ன இடத்துல 1 போடுறோம், அப்போ 2 1s are 2, 2 power 2னா 2 2s are 4, தட் மீன்ஸ் அப்படின்னா 2 × 2 அர்த்தம், ஓகேங்களா. 2 power 3 அப்படின்னா 2 × 2, அப்போது 2 2s are 4, 4 2s are 8, இதான் ஆன்சர். இப்போ ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏயோட வேல்யூ என்ன, இப்போது எக்ஸு, எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏக்கு எக்ஸு அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1, 2, 4, 8. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய வேல்யூ என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அந்த வேல்யூவை வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த எக்ஸ் இந்த இடத்துல என்னோடய இடத்துல அப்ளை பண்ணணும். 0, 1, 2, 3 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்றது இன்ட்டு பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஏயோட வேல்யூ. இப்போ பி எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பிக்கு என்ன கேட்டிருக்காங்க, என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3 ஆரம்பித்து போகும். ஆனால் அந்த எண் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னா எண் வந்து 1 ஆரம்பிக்கணும். 2, 3 ஈக்குவல் டு 4, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4ன்றதால் நம்ம 4 இங்கே எழுதணும். அப்புறம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னா 2 × 2n அர்த்தம். அப்போ 2 × n இடத்துல 1 போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு அப்ளை பண்ணுறோம், 2 1s are 2, அப்புறம் 2 × 2, அப்போ 2 2s are 4, 2 × 3, அப்போது 2 3s are 6, 2 × 4, புரியுதுங்களா. உங்கள் 1, 2, 3, 4 இங்கே இருக்க என்னோடய வேல்யூ எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். 2 4s are 8 வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, அப்போது 2 4 6 8. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சி இது அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 4 8 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது, பி இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 கிடச்சிது, சி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0 1 2 5 6, ஓகேங்களா. இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இதான் இதோடய ஃபார்முலா. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். பியோடது 2 4 6 8 இன்டர்செக்ஷன், சியோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 5 6, இங்கே 5 6 இருக்கு இருக்குது, ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்துலேயே காமனாக அதாவது சேமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வருது 6 வருது. இப்போது கொஸ்டின் ஃபுல்லாகவே எழுதுனா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அப்போ ஏவோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8 இன்டர்செக்ஷன், பி இன்டர்செக்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2 6 வருது. இப்போது ரெண்டுத்துல சேமாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மட்டும்தான் வருது. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எதை எடுத்து ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஏன்னா அதுதான் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 2 4 8 இன்டர்செக்ஷன், இப்போ பியோடது
டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டு. இப்போ ரெண்டுத்தில் இன்டர்செக்ட் ஆகிறது எதுனா சேமாக வரைச்சி எதுனா டூவும் ஃபோரும் வருது, எயிட்டு கூட வருது, டூ ஃபோர் எயிட்டு மூணு நம்பர் வருது. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, டூ ஃபோர் எயிட்டு இன்டர்செக்ஷன் சிக்கு. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஜீரோ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ், ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தில் காமன் எது வருது பார்த்தீங்கன்னா வெறும் டூ மட்டும்தான் வருது, ஃபோர் எயிட்டும் அங்கே இல்லை. இப்போது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஓகேங்களா. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஒன் அண்ட் டூவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இல்லை, நம்மளுக்கு டூ வந்திருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிலையும் டூ தான் வந்திருக்கு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இதோட ஆன்சரும் நம்மளுக்கு சேமாக வந்திருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு வந்திருக்கு ஆன்சர். ஹென்ஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதிட்டால் போதும், அவ்வளோதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.